ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ 12th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் 90-க்கு 87 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒனில் ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதாவது 20-க்கு 20 ஒன் மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா என்ன, 2 மார்க் க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் மெயின்டைன் அண்டர் ஃபார் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் கால்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு த செக்ஷன் 4 இந்தியா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 9032 த ரியாக்ஷன் பார் பிட்வீன் 2% ஷேர் டு த ப்ராஃபிட் இன் பிஸ்னஸ் கேரியட் பை த ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன, த சூப்பர் ப்ராஃபிட் எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் நார்ம்ஸ் ஆஃப் அது கொடுத்துருக்காங்க கீ பாயிண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்ட் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நாமினால் ப்ராஃபிட். சாக்ரிஃபிகேஷிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எ ஓல்டு பார்ட்னர் மேபி சாக்ரிஃபைஸ் எ பார்ட் ஆஃப் த ஷேர் ஃபேவர் ஆஃப் த நியூ பார்ட்னர் அண்ட் இட் வாஸ் எ மேட் பை ஆல் த எனி ஆஃப் த மேக்டிங் ஃபார் த ஆல். அடுத்து பார்ட் 3, இதில் இன்கம் எக்ஸ்பேஞ்சர் அக்கௌண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க, 3 மார்க் அடிக்கடி கேட்குறாங்க. த இன்கம் அண்டு எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட் இஸ் ஏ சம்மரி, த இன்கம் எக்ஸ்பென்சர் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் வாஸ் ஏ ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஆல் த ஃபினான்ஷியல் இயர். இட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட் இஸ் ஷோ ஃபார் த. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக கீ பாயிண்ட்லாம் எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி 600 ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு என்னென்ன, ஸோ இந்த 6 பாயிண்ட்டும் அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 1.5 மார்க் வீதம், 3 மார்க் வந்து பார்த்தோன்னா முழுமையாக கொடுத்துருக்காங்க, மதிப்பெண் எங்கேயுமே குறைக்கல. அதே மாதிரி குட்வில் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன, த சூப்பர் ப்ராஃபிட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட். த சூப்பர் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் இன் நார்மல் ப்ராஃபிட். அதே மாதிரி குட்வில் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சஸ். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டு கெய்னிங் ரேஷியோனா என்ன, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு எழுதி அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போது ப்ரிப்ரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னு என்ன, ஸோ இதுக்கும் வந்து 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. மெயினாக 12th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா சம்மும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தியரியை காட்டிலுமே வந்து பார்த்தோன்னா சம்ஸ் தான் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்துலேயும் அதிகமாக கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் 12th அக்கௌண்டன்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் அப்புறம் 2024க்கு நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தியரி ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு சொல்லி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பிறகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பேப்பர் வேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணோம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் மார்க் வந்து கொடுக்குறாங்க, எது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.
ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர்ஸ்க்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, எது எதுக்கு கீ பாயிண்ட் கொடுக்குறாங்க, இப்போ 2 மார்க்குக்கு எவ்வளோ கீ பாயிண்ட்டு, 3 மார்க், 5 மார்க், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.